ரொம்ப தேங்க்ஸ், வந்ததுக்கு சந்தோஷம். ஒரு மயான அமைதி இருக்குது, அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது. ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன், மற்றது என்னன்னு தெரியாது. ட்ரெய்லர் விக்னேஷ் ப்ரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர், ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் கை தட்டுறாரு, பயங்கரமான ப்ரெஸ் மீட்னு கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஒரு ஒரு டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும். எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன். அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது, கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும். மற்ற கதைங்க நான் கேட்கல, பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யுவர் ஷேம்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும். அது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்ட தான் பார்த்துருப்பாங்க. பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், சின்னதாக ஒரு குற்ற உணர்ச்சி, அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம். அது பெரிய ஹிட்டும் ஆச்சு, 1 & 2. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது, போகிற பாதை தவறாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்குன்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ஆனால் அது முழுமையான எப்பவுமே எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ்னு வாங்க, காயின் ஹஸ் டூ சைட்ஸ். அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது, அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன, அந்த கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கையாக இருக்குது. தப்பான படமாக 100% இருக்காது, கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற போர்ஷன்ஸில் நடிச்சு எல்லாருமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஆதித்யா, நீ என்ன சொன்னதுக்காக நான் சொல்ல, 96 அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டான். ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே, அம்மு, அப்புறம் சோஃபியா, அப்புறம் வராத சாண்டி, ஜனனி, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன், நான் இன்னும் எந்த பொசிஷன்ஸ் வாங்கல. இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான், நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து. ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம், ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை. என்னோடய சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன, ஆமாலே இப்படியும் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தினேஷ், எல்லாருக்கும், பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா படமும் உடைய வெற்றி வந்து இங்கே ப்ரெசன்ட் மீடியாக்கிட்ட தான் ஆரம்பிக்கும். இல்லை கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம், வந்து ஃபுல் கதையை கேட்டோம், நம்ம நடித்து முடித்தோம், நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்டில் ஒருத்தரை தப்பாக காமிச்சு கூட அவங்க போகலாம், அதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா, பல கோடிகள் இன்வாலாகிற விஷயம். நான் இந்த கதையங்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது, எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்டும் ஆச்சு அந்த கதை, எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கேன், என்ன இந்த மாதிரி, ஆமாம் இதில் கரெக்ட் இல்லை, இவர் சொல்கிறது கரெக்டாக யோசிச்சிருக்காங்க. அதெல்லாம் அது மாதிரி எனக்கு ரிவ்யூஸ் வச்சும் ஒரு கதை சொல்லியிருந்தார், அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது. அதுதான் நான் உட்காந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு, ஒரு ஒரு ஷார்ட் எனக்கு காட்டு, ஒரு ஷார்ட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால், நான் இப்போயுமே ஐ எம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ம 100 கரெக்டாக காட்டுற மொழியும் யாருமே தப்பாக காமிச்சிட கூட, யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்ற நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல. பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும், என் கதையில் இருந்த ஜெனுனிட்டி எனக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர, பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டேக் எடுக்கும் போது வேறு டைலாக்கு, அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான், இந்த மாதிரி தான் டைலாக் வரப்போகுதுன்னு சொன்னார். நான் அப்பயுமே சொன்னோம், நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம், நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட போகிறோம், பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேறு வேறு டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணோம், அது ரொம்ப கான்சியஸாக, ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை அக்செப்ட் பண்ணி தான் நினச்சேன். இல்லை அங்கே நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட, நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம இது ரன்னிங் பேரண்ட்ஸுக்கு தெரியும், பட் ஆனால் அங்கே வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்.